அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் நித்யா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வீட்லயே கண்மை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்பொழுது கண்ணுக்கு ரொம்பவே நல்லது, கண்ணுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வராது. ஆலிவ் ஆயில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நீங்க ஆலிவ் ஆயில் இல்லைன்னா விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அகல் விளக்குல கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து நல்லா இந்த மாதிரி அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து சீக்கிரமாக எடுக்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் திரிய போட்டுக்கிறேன். சின்ன அகல் விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மூணு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. இதை எரிய வச்சுட்டு இதனுடைய புகையை எடுத்து தான் நம்ம காஜலாக யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ரொம்ப நேரம் நம்ம கையில் இந்த தட்டை வச்சு, இந்த மாதிரி சில்வர் தட்டு அப்படி இல்லைன்னா பித்தளை தட்டு அந்த மாதிரி தட்டை வச்சு நம்ம இந்த புகையை எடுக்க போகிறோம். ரொம்ப நேரம் கையில் பிடிக்க முடியாது, அதனால் இந்த மாதிரி ஒரு விளக்குக்கு கீழே வச்சாலும் விளக்கு அணையாமல் விளக்கு அணையாமல் இருக்க ஹைட்டுக்கு ஒரு பாத்திரம் அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம இப்படி புகையை கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திரிய பற்ற வச்சுக்கலாம். நல்ல காட்டன் த்ரீயாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. நல்லா விளக்கை எரிய வச்சுட்டு தட்டை வந்து இப்படி வைக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும், இப்படி தட்டை மாற்றி மாற்றி வைக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு புகை வந்து எல்லாமே ஈவனாக படிஞ்சிருக்கும், நம்மளுக்கு ஒரே இடமா இருக்காமல். அப்போ நிறைய புகையும் நிறைய புகையும் நம்மளுக்கு கலெக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ட் ஆகும். இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒன் ஹவர் அந்த மாதிரி நம்ம இப்போ இதை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஏறிட்டோம், நம்ம வந்து பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு. பார்த்தீங்கன்னா புகை நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், கேர்ஃபுல்லாக விளக்கை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சுட்டு எடுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் இப்போ நம்ம எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சிடலாம். விளக்கை மட்டும் எடுத்து சுடும் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. இந்த ஆயிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா புகை படிஞ்சிருக்கு, பார்த்தீங்களா? இதை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும், இதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சூடு ஆறிடுச்சு, இப்போ இதை நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய செஞ்சு கூட எடுத்து காற்று போகாத டப்பாவில் நல்லா போட்டு டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ தேவைப்படும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு வந்து கண் எரிச்சல், இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் கண் வந்து குளுமையாக இருக்கும், கண் சுத்தமாகும், கண் பார்வை கூட நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த இது நம்ம இது பார்த்தீங்கன்னா நான் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் அப்படி கூட எடுத்து செய்யலாம். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் கலெக்ட் ஆகிருக்குன்னு. இதை தேவையான அளவு மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு மீதி வந்து ஒரு டப்பாவில் வந்து டைட்டாக போட்டு மூடி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் தான் இருக்குது, ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு மீதியை வந்து டைட்டாக மூடி வச்சிடலாம். நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆலிவ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பசு நெய் இருக்கு இல்லைங்களா, நெய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பசு நெய் கொஞ்சம், அதுக்கப்புறம் இந்த சூடாக இருக்க ஆலிவ் ஆயில் கொஞ்சம், ஆலிவ் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா இந்த மை குழந்தைங்க கூட போ பெரியவங்கள இருந்து குழந்தைங்க வரை யூஸ் பண்ணலாம். சைட் எஃபெக்ட்லாம் எதுவுமே இருக்காது, இதில் எதுவுமே சேர்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயிலு பின்ன பசு நெய்யும் ஆலிவ் ஆயில் தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி யூஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், நான் காலியான மஸ்காரா டப்பா பின்ன மை இந்த காஜல் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போது பாருங்க இது காலி ஆயிட்டு இருக்கு. அப்புறமா நம்ம இதை பாருங்க நல்லா திக்கா எவ்வளோ டார்க்கா வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். பின்ன இது வீட்லேயே எவ்வளோ எடுத்து நீங்க சேர்த்து வச்சுக்க முடியுமோ இதிலெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்களா, சேர்த்து வச்சுக்கலாம். நான் என்னோட காஜல் மஸ்காரா எல்லாத்துலேயும் வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா திக்காகவே இருக்குது, நல்லா இருக்கு. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து காஜல் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் செட் ஆனதையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம இதையும். அவ்வளோதாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். காஜல் இது குழந்தைங்களுக்கு கூட எடுத்திங்கன்னா பொட்டு வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க நல்லா நல்லா டார்க்காக இருக்கும். குழந்தைங்க யார் பெரியவங்க சின்னவங்க யார் வேணால் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாரு. இந்த லாக்டவுனில் என்ன எது இதெல்லாம் வீட்டில் செய்ய முடியுமோ, எது இதெல்லாம் வீட்டில் செஞ்சு சிக்கனை படுத்திக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நான். அது எல்லாமும் உங்கள் எல்லாரோடையும் நானும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு, இந்த காஜல் மயிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன இதுன்னு சொல்லிட்டு. மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது உங்கள் நித்யா. தேங்க்யூ, பை பாய், சி யூ.